வணக்கம் மாணவர்களே, முக்கிய முக்கிய அதாவது முக்கியமான மிக மிக முக்கியமான ஐந்து மதிப்பு வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருந்து ஒரு ஐந்து மதிப்பு வினா, அதாவது ஆர்எல்சி ஏசி மின் சுற்று, அதை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் நான் இதுலேயும் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். வீடியோக்குள்ளே சின்ன ஒரு ஆரம்பம் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும், அதில் வந்து லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உள்ள அந்த வீடியோ வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம். அதாவது ஒரு நீண்ட நேரான கடத்தில் வந்து மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலம் உருவாகிற இடத்துல வந்து ஒரு புள்ளி பி, இங்கே வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்டுனா இன்டு தி பேப்பர், அதாவது இந்த தாளிந்தளத்துக்குள்ளே வந்து அந்த காந்தப்புலமானது இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குறியீடு. இப்போ இன்ட்டுனா என்ன, இன்ட்டுனா உள்ளேங்கிறது தமிழ் மீனிங். அப்போ அதை நான் வச்சுக்கிட்டேன்னா இன்ட்டு மார்க்னா என்னது, தாழ்ந்தரத்துக்குள்ளே அப்படின்னு. இதே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் புள்ளி வச்சுட்டு வட்டம் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து தாழ்ந்தரத்துக்கு வெளியேன்னு அர்த்தம். இப்போ இன்ட்டு மார்க் நான் வச்சுக்கிட்டேனால இன்னொன்று என்னது, உங்களுக்கு தாழ்ந்தரத்துக்கு வெளியேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே தாழ்ந்தரத்துக்குள்ளே வந்து காந்தப்புலம் திசை இருக்கிறத காட்டுது. இதை ஒய்வை டேஷுங்கிறது தான் அந்தது கடத்தி, இதில் மின்னோட்டம் ஆகி போகுது பாருங்கள். இந்த அம்புகுறி காட்டப்பட்டிருக்கு, ஒய் டேஷ்லேருந்து ஒய்க்கு மேல் நோக்கி போகுது. இப்போ கடத்திலிருந்து என்னென்னா, இந்த கடத்திலிருந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த கடத்திலேருந்து ஏ தொலைவுள்ள புள்ளி பி நம்ம கருதுகிறோம். இதில் காந்தப்புலத்தை கணக்கிடுறதுக்கு முதல்லன்னா இந்த டிஎல் ஏபிங்கிற நீளம் கொண்ட அந்த டிஎல் பகுதியை நம்ம எடுக்கிறோம், ஓகேவா? அப்போ இதில் பாயக்கூடிய மின்னோட்டம் ஐங்கும் போது ஐயில் டிஎல் நீளம் உள்ள அந்த சிறிய பகுதியில் வந்து ஐ மின்னோட்டம் போகும்பொழுது இந்த மின்னோட்ட கூறுங்கிறது மின்னோட்ட கூறுங்கிறது ஐ இன்ட்டு டிஎல், அதாவது ஐடியலுங்கிறது தான் இதில் மின்னோட்ட கூறு அப்படிங்கிறது இந்த பகுதியில் உள்ள மின்னோட்ட கூறு. அப்போ மின்னோட்ட கூறு ஐடியலினால் உள்ள பி புள்ளி பியில் உருவாகும் காந்தப்புலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கணக்கிடுவதற்கு பயர்ஸ் ஆர்டர் விதியை பயன்படுத்த போகிறோம். அப்போ பயர்ஸ் ஆர்டர் பதி என்னது, டிபி வெக்டர் ஈக்குவல் டு மீ நாட் பை ஃபோர் பை ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என் கேப், ஓகேவா? டிபி வெக்டருங்கிறது என்னது, இந்த டிஎல் நீளமுள்ள அந்த ஏபி பகுதியில் வந்து உருவாகக்கூடிய காந்தப்புலம். மீ நாட்டு ஃபோர் பைங்கிறதெல்லாம் மாறிலிகள், மீ நாட்டுங்கிறது ஃபோர் பை இன் டென் பவர் மைனஸ் செவன். இப்போ ஐடியலுங்கிறது அந்த மின்னோட்ட கூறு, சைனிட்டாங்கிறது இந்த இங்கே தீட்டா இருக்குது அதோட சைன் மதிப்பு, ஆறுங்கிறது இந்த ஏ புள்ளியிலேருந்து பி புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு அதோட இருமடி இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது, என் கேப்புங்கிறது இந்த காந்தப்புலத்தின் திசை, ஓகேவா? அதான் இங்கே என் கேப் என்பது புள்ளி பீல் புயில் புள்ளி பீல் என்னது உள்நோக்கிய அந்த திசையில் செயல்படும் ஓவர்லே வெக்டர். ஏன்னா வெக்டர் பிங்கிற அந்த திசையில் உள்நோக்கி தானே செயல்படுது, அதனால் என் கேப்போட திசை அந்த திசையில் தான் இருக்கும். இப்போ ஐடியலுக்கும் அதுமாதிரி டிஎல் மற்றும் புள்ளி பியை இணைக்கும் கூட்டிற்கு இடைப்பட்ட கோணம் தான் அது உங்களுக்கு தீட்டா, ஓகேவா? அந்த தீட்டாங்கிறது வந்து என்னது, இது அந்த ஐடியல் இந்த ஏபிங்கிற இந்த மின்னோட்ட கூறு நெருக்கத்தில் அந்த பகுதி அதுக்கும் அந்த புள்ளி பிக்கும் இடையுள்ள கோணம் தான் தீட்டா. அதுமாதிரி ஆறுங்கிறது என்னது, ஏ உள்ள கோட்டு பகுதிக்கும் புள்ளி பிக்கும் இந்த ஆறுங்கிறது வந்து இந்த ஏ புள்ளியிலேருந்து பி புள்ளி வரைக்கும் இடையில் உள்ள தொலைவு. இப்போ திருவண்ணாமலை பயன்படுத்தி நாம் போட போகிறோம். முதல்ல இந்த செங்கோணமாக்கத்தை பயன்படுத்தி இதில் சைந்தீட்டா கண்டுபிடிக்கணும். சைந்தீட்டா எதிர்ப்பக்கம் போய் கரணம், இதில் கரணங்கிறது என்னது, செங்குத்துக்கோ இது எதிராக இருக்கிறது ஏபிங்க தான் கரணமாக இருக்கும், இது எதிர்ப்பக்கமாக இருக்கும். அப்போ ஏசி பை ஏபின்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது முதல்ல இந்த முக்கோணத்தை முடிச்சிங்க, அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் இந்த ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு பாருங்கள், ஓகேவா? இதுலேயும் இந்த சைன் டிஃபை எடுக்கலாம். இது சிறிய கோணமாக இருக்கிறதால சைன் டிஃபை டிஃபின்னு எழுதலாம். அப்போ அதுக்கு எப்படி சிம்ப்ளை பண்ண போகிறோம் பார்க்கலாம், ஓகேவா? அப்போ இந்த முக்கோணம் அதுக்கப்புறம் இந்த முக்கோணத்தை எடுக்க போகிறோம். சரி, அதை எப்படி டெலிவரி பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த என்னது, இந்த செங்கோண முக்கோணம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, அதாவது கோணம் வந்து என்னது பியில் இருக்குது, ஓகேவா? இப்படி இருக்குது, இதுதான் தொண்ணூறு டிகிரி, இது கோணம் தீட்டா. இப்போ இது கர்ணம், இதுதான் அது எதிர்ப்பக்கம், இதான் ஏசிங்க தான் எதிர்ப்பக்கம், ஏபிங்கிறதானது உங்களுக்கு டிஎல், அதே தான் அது கர்ணம், அதான் அது டிஎல் ஏபி கூட டிஎல், இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதுலேருந்து என்னது சைன் தீட்டாங்கிறது என்னது, எதிர்ப்பக்கம் பை கர்ணம், எதிர்ப்பக்கம் என்னது ஏசி, கர்ணம் என்னது ஏபி. அப்போ ஏசி பை ஏபிங்கிறது என்னது டிஎல்.
அப்போ கசைவி டக்குள் ஏசி பிடிஎல்னா ஏசிங்கிறது என்னது டிஎல் சைன் தீட்டாவா? அதான் அங்கே இந்த ஏசி மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசி ஈக்குவல் டிஎல் சைன் தீட்டா அப்படிங்கிறது. இப்போ இந்த பகுதி கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த அந்த ஃபார்முலாவில் மீ நாட் பை ஃபோர் பை ஐடியல் சைன் தீட்டாவில் டிஎல் சைன் தீட்டாவில் வேலை ஏசி பயன்படுத்தலாம். அதே வந்து என்னது ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன இன்னொரு வளையம் கண்டுபிடிச்சு அதை பிரதிடலாம். பாருங்களேன், உங்களுடைய ஏபிசி சைன் தீட்டா கொண்டது ஏசிபி ஏசிபி ஏசி பை ஏபியா பாருங்க, ஏசி இதில் பக்கம் ஏபிங்கிறது காரணம் போட்டோமா ஏசிபி ஏபி. இப்போ ஏசி ஈக்குவல் ஏபி செஞ்சுட்டா நம்ம ஏற்கனவே இங்கே செஞ்சது தான் ஏபி ஈக்குவல் ஏசி ஈக்குவல் உங்களுக்கு ஏபிங்கிற டிஎலுங்கிறதால இந்த ஏபிக்கு பதிலாக டிஎல் பிரதிட்டு ஏசி ஈக்குவல் ஏசி தீட்டா, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போது இந்த ஏபி இருக்கு பார்த்தீங்களா, ஏபி அதே மாதிரி பிபி இதுக்கு இடையில கோணம் தான் டிஃபை. இந்த ஏபிக்கும் படத்தில் இந்த ஏபிக்கும் இந்த பிபிக்கும் இடையில கோணம் தான் டிஃபை. இப்போ அதாவது என்னென்னா கோணம் ஏபிபி அதான் டிஃபை, அல்லது பிபிஏ கோணம் டிபிபிஏ கோல் டிஃபை. சரி, இந்த முக்கோணம் முதல்ல இந்த முக்கோணத்தை முடிச்சிட்டோம், இதில் சைந்திட்டாக முடித்தோம், எதிர்பக்கம் பை காரணம் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த செங்கோணம் முக்கோணம் பாருங்கள், இந்த செங்கோணம் முக்கோணம் அதாவது கோணம் செங்கோணம் கோணம் அந்த ஏபிசியில் வந்து என்னது உங்களுக்கு அந்த கோணம் வந்து டிஃபைங்களா சைன் டிஃபை ஈக்குவல் என்ன வரும், இங்கேயும் எதிர்பக்கம் பை காரணம் தான், அங்கே சைன் மதிப்புனாலே இதுதான் உங்களுக்கு சை எதிர்பக்கம் பை காரணம். எதிர்பக்கம் என்னது உங்களுக்கு ஏசியா, காரணங்கிறது வந்து இந்த தொழுடிக்கு எதிராக உள்ள பக்கம் பண்ணது ஏபி, இதான் ஆறு இங்கே ஓகேவா. ஏசி ஏபிங்கிறது தான் ஆறு. இப்போ சைன் டிஃபை ஈக்குவல் டு ஏசிபி ஆறுனா ஏசி ஈக்குவல் என்னது ஆறு இன்ட்டு சைன் டிஃபை வருமா ஓகேவா. இவன சாம்பார் ரெண்டும் வச்சுக்கலாம், ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைதிட்டா வேற கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. இந்த இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசி ஈக்குவல் டிஎல் சைதிட்டா. அப்போ ரெண்டுமே என்னது இடது பக்கம் சமம்னா வலது பக்கம் சமம் தானே, அப்போது டிஎல் சைதிட்டா ஈக்குவல் டு ஆர் சைன் டிஃபை. இப்போ சைன் டிஃபைங்கிறது சிறிய கோணங்களுக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டுனது தீட்டா கோணம், தீட்டா கோணம் சிறியது எனில் அது எப்படி தான் சைன் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ. அப்போ ஜீரோ நெருங்கி உள்ள கோணங்கள் எல்லாமே சிறிய கோணங்கள், அது பத்து டிகிரிக்கு இடையே உள்ள பத்து டிகிரிக்குள்ள அதாவது பத்து டிகிரிக்குள்ள என்ன அர்த்தம், பத்து டிகிரிக்கு குறைவாக உள்ள கோணங்கள் எல்லாமே என்னது சிறிய கோணங்கள் அர்த்தம். அப்போ ஜீரோ பத்து டிகிரி வரைக்கும் கிட்டத்தட்ட மதிப்பு என்னது கிட்டத்தட்டன்னா உங்களுக்கு சைன் ஜீரோ ஜீரோங்கிற மாதிரி தான் வரும் ஓகேவா, நெருங்கி தான் வரும். அதெல்லாம் வந்து என்னது சைன் தீட்டாவில் தீட்டான்னு போடலாம் தான். அப்போ சைன் டிஃபை ஈக்குவல் டு டிஃபை, அதே மாதிரி டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்னு வரும் சிறிய கோணங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆர் டிஃபை சைன் டிஃபை வந்து சிறிய கோணங்களுக்கு சைன் டிஃபை ஈக்குவல் டிஃபை. எப்படி நம்ம சைன் தீட்டாக்குள் தீட்டா போடுறோம் சிறிய கோணங்களுக்கு, தீட்டா விலைக்கு டிஃபை இருக்க அவ்வளோதான். அப்போ டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் டிஃபை இருக்கா. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இதில் டிபி வெக்டருங்கிற அதில் ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் மீ நாட் ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என் கேப்னு வச்சுக்கோங்களா. அப்போ அந்த டிஎல் சைன் தீட்டா என்னது இந்த ஆர் டிஃபை பயன்படுத்தியிருக்கும் ஓகேவா. அப்போது இந்த ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆறு அடிபட்டு வரும், அப்போ கீழே ஆறு மட்டும் தான் இருக்கும். மீ நாட் ஐ பை ஃபோர் பை ஆர் இங்கே என்ன இருக்குது இந்த ஆறு அடிபட்டு டிஃபை இருக்குது, அதுமாதிரி என் கேப் இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி இதில் பாருங்க படத்தில் ஏபி அதே மாதிரி என்னது ஓபிக்கு இடையே உள்ள கோணம் என்னது ஃபை. இப்போ முதல்ல இந்த செங்கோணம் முக்கோணத்தில் சைன் தீட்டா கண்டுபிடிச்சோம், அடுத்த செங்கோணம் கூட சைன் டிஃபை கண்டுபிடிச்சோம். அப்போ சிறிய கோணங்களுக்கு சைன் டிஃபை குவல் டிஃபைன்ட்டு பண்ணோம், என்னென்ன ஸ்டெப்பு மட்டும் நான் வச்சுங்க பாக்கி எதுவும் மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த படத்தை வச்சு என்னது எப்படி கூட்டு வந்துடலாம், முதல்ல இந்த முக்கோணத்தும் ஒரு இந்த முக்கோணம் அதுக்கப்புறம் இந்த ஃபை கோணம் உள்ள இந்த செங்கோணம் முக்கோணம். அப்போ இதில் ஓபிஏயில் என்ன பண்ணுறோம் காசு எடுக்கிறோம், இது ரெண்டுலேயும் சைன் மதிப்பு எடுக்கிறோம் இதில் காசு மதிப்பு எடுக்கிறோம். இப்போ காசு பைங்கிறது என்னது இங்கே அடுத்தல பக்கம் பை காரணம், அடுத்தல பக்கம் என்னது இங்கே ஓபி காரணம் என்னது இங்கே தொண்ணூறு. அப்போ இதுக்கு நேராக உள்ளது என்னது ஏபி. ஓபிங்கிறது வந்து என்ன உங்களுக்கு பாருங்கள் ஓபிங்கிற மதிப்பு என்னது ஏ, அதேமாதிரி ஏபியோட மதிப்பு என்னது ஆர். இப்போ காசு பை ஈக்குவல் என்ன கிடைக்குது ஏபிஆர்னு கிடைக்குதா. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் ஆர் கண்டுபிடிக்கலாம், காரணம் என்னென்னா இங்கே
டிவி ஈக்குவல் மீ நாட் பை ஃபோர் பை ஐடி ஃபை என் கை பை கீழே ஆர் வருது இல்லையா, அந்த ஆர் மதிப்பு நம்ம என்ன பண்ணுறோம் இதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே ஆர் ஈக்குவல் என்னது ஏ பை காஸ் ஃபைன் வருது. ஓகேவா, நம்ம இதில் என்ன பிரதி போனால் டிபி வெக்டர் ஈக்குவல் டு மீ நாட் பை ஃபோர் பை ஐடி ஃபை என் கேப் பை ஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆருக்கு தான் அதை பிரதிட போகிறோம். ஃப்ரீட்டன் வரும் மீ நாட் பை ஃபோர் பை இந்த ஆருக்கு பதிலாக ஏ பை காஸ் ஃபை, ஏ பை காஸ் ஃபை. மேலே பாக்கி என்ன இருக்குது, டி ஃபை இருக்குது, என் கேப் இருக்குது, இங்கே ஐ இருக்குது, அதான் இந்த ஸ்டெப். ஓகேவா, இப்போ இந்த காஸ் ஃபை என்னது கீழே உள்ளது எவ்வளோ தருமா, இப்போ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மீ நாட் ஐ இந்த ஃபோர் பை ஏ பை காஸ் ஃபை, இதெல்லாம் காஸ் ஃபை மேலே வந்துடும். இப்போ காஸ் ஃபை டி ஃபை இன்ட்டு என் கேப் பை பாக்கி கீழே என்ன இருக்கும் ஃபோர் பை ஏ தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம டிபி வெக்டர்ன்றது என்னது, இந்த ஒரு டிஎல் நீளமுள்ள அந்த மின்னோட்டக்கூர் ஐடியல் மின்னோட்டக்கூருக்கு சுற்றி உள்ள அந்த வரக்கூடிய காந்தப்புலம். இப்போ அம்புக்குறி மேல் நோக்கி போகிறதால உங்களுக்கு அதில் கட்ட வரல அந்த திசையை வச்சு நீங்கள் வச்சிங்களேன், வலது கையின் கட்டை வரல அந்த திசையில் வச்சிங்கன்னா, மேல் நோக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னது புள்ளி பியில் வந்து அந்த மற்றவர்கள் என்னது உள்நோக்கி போகும். ஓகேவா, நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தம்ஸ்அப் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டை வரல் மேல் நோக்கி இருக்கணும். அப்போ மீதமுள்ள வரல்கள் என்னது அது என்னது உங்களுக்கு எதிர்கடிகார சுழற்சியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தாழ்ந்தளத்துக்குள்ளே போய் மறுபடி திரும்பி வர மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தாழ்ந்தளத்துக்குள்ளே காந்தப்புலமானது திசைன் இருக்கிறது அப்படின்றோம், அந்த திசையை குறிக்க தான் அந்த என்கேப். ஓகேவா, என்கேப்புங்கிறது பி புள்ளியில் உள்ளே உள்நோக்கி செல்லும் அப்படி திசை. சரி, இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறோம், நம்ம துவைக்கல எடுக்க போகிறோம்.